Hey buddies, welcome to our Little Spoons YouTube channel. If you like this video, please like, share, comment and subscribe. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டோனட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க இன்கிரிடியன்ஸ் வச்சு செய்யறது. ஈஸ்ட் அந்த மாதிரி வினிகர் அந்த மாதிரி எதுமே யூஸ் பண்ணாம நம்ம ஹோம்மேட் இன்கிரிடியன்ஸ் அதாவது வீட்ல இருக்க இன்கிரிடியன்ஸ் வச்சு செய்யறது. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு போல் எடுத்துக்கோங்க. அந்த போலில் நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கலாம், அதாவது ஃபில்டர் வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 130 கிராம்ஸ். அதை அந்த ஃபில்டரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஜாரில், மிக்ஸி ஜாரில் போட்டு. ஸோ அதை வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், அது வந்து 1/2 கப்பு. இப்போ பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த வடிகட்டியில் அதாவது ஃபில்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பார்ட்டிகல்ஸ் தான் தனியாக எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கை யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைம் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லைம் ஜூஸ் வந்து அந்த மாவில் எல்லா இடத்துலையும் சேரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 ml நல்லா காசின பால் எடுத்திருக்கேன், அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு சாஃப்டான இது கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு டஃப் நீட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க மாவை. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க, பட்டர் இல்லைன்னா. இதை நல்லா அந்த பட்டர் வந்து இந்த மாவில் வந்து நல்லா மேர்ஜ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்போவே சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு டவல் இல்லை கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு, ஆல்ரெடி சாஃப்டாக இருந்தது, இது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் மைதா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் திரட்ட போகிறீங்களோ அதில் மைதா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ஒட்டும். ஸோ வந்து சுகர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒட்டும். இப்போ நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோல் பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் ரோல் பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா, ஏதாவது பாட்டிலோட மூடியோ ஏதாவது ஒன்றுனா, இந்த மாதிரி ஒரு பிக் சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வாட்டர் பாட்டிலோட மூடி இது வந்து எடுத்துக்கோங்க. நடுவில் ஓட்டை போட்டு இதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க பேலன்ஸை அடுத்தது ஒன்று செய்யலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க பேலன்ஸாக திருப்பி ரோல் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதே ஃபார்மேட்டில் நான் பண்ணுறேன். நீங்கள் இதுக்குன்ட்டு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு இல்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பிரிக்கும் போது இந்த கார்னர்லாம் தனித்தனியாக ஒரு மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதை வந்து கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது வந்து பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க சைட்லாம். அதே மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 8 வந்திருக்கு, அதில் வந்து ஸ்மால் சைஸும் ஒன்று வந்திருக்கு, பேலன்ஸ் வந்திருக்கிறது. இப்போ வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் டோனட் செஞ்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து வச்சு இல்லையா, அந்த மாவில் நான் செஞ்சு வச்சுருந்ததை போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் இதுவாக ப்ராப்பராக வரலை, ஏன்னா நம்ம வந்து அது கையிலே பண்ணியிருக்கோம், பாட்டில்லாம் யூஸ் பண்ணாமல். ஸோ அதனால் அது அந்தளவுக்கு ப்ராப்பராக வரல. இது பாருங்கள், செமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது இந்த மாதிரி ஃப்ளஃபியாக தான் வரும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஆயிலே இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோ பாருங்கள், இதெல்லாம் செமையாக வந்திருக்கு. கோல்டன் ப்ரௌன் தான் வரணும். நீங்கள் டார்க்காக பண்ணிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே
தீஞ்சு போன டேஸ்ட், அது ஒரு நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஸோ ஸ்மால் சைஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா வரல, பட் நம்ம வந்து ஒரு மூடியை வச்சு யூஸ் பண்ணதில் நல்லா வந்திருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து இப்போ சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ண போகிறேன். டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு டிப் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் சாக்லேட் சிரப் பண்ணி. சாக்லேட் சிரப் எப்படி செய்யணுன்றது என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம லிட்டில் ஸ்பூன்ஸ் யூடியூப் சேனலில் நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா டோனட்ஸையும் நல்லா சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டோனட்ஸையும் சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அதில் தூவி விட்டுக்கிறேன். அது மேலே போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அப்படி சாப்பிடும் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து அது லுக் வந்து செமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, ஜெர்ம்ஸ் வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை கூட அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒட்டிக்கும். அப்படி சாப்பிடும்போதும் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இவ்வளோதான் டோனட் செய்கிறது. இதுதான் ஒரு சிம்பிளான ரெசிபி. டோனட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு வினிகர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒன்லி வந்து நீங்கள் பேக்கரிக்கு போனீங்கன்னா பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் சோடா உங்ககிட்ட இருக்கும், பேக்கிங் பவுடர் வாங்கணும், மைதா அவ்வளோதான். ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் வினிகர் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து டோனட் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ சாக்லேட்லாம் எப்படி அதில் நல்லா மர்ஜ் ஆகி, அது உள்ளே சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருந்திருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிட்டில் ஸ்பூன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.